நாம் அனைவரும் காந்தி திரைப்படத்தை ஒரு சிலர் பலமுறை பார்த்து ரசித்திருக்கிறோம் காந்தியும் அவரது கிறிஸ்தவ நண்பரான சார்லி ஆண்ட்ரூஸும் ஒரு வீதியில் நடந்து செல்கையில் அவர்களை ஒரு ரவுடி கும்பல் வழிமறிக்கும் அவர்களை கண்ட சார்லி இவ்விடத்தை விட்டு சென்று விடலாம் என்பார் காந்தியோ உன் எதிரி உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்ட வேண்டும் என்று இயேசு உங்கள் விவிலியத்தில் கூறவில்லையா என்று கேட்கிறார் அதற்கு சார்லி சொன்னார் ஆனால் அதை ஒரு உருவகமாகத்தான் சொன்னார் என்று பூசி மொழுக காந்தி அவரிடம் நான் அப்படி ஒன்றும் பார்க்கவில்லை எனக்கு அப்படி தெரியவில்லை எதிராளியான் எதிராளியின் முன் நாம் துணிவுடன் நிற்க வேண்டும் அவர்கள் எத்தனை முறை அடித்தாலும் திருப்பி அடிக்கவோ திரும்பி ஓடவோ மறுத்து துணிவுடன் நிற்க வேண்டும் என்பதாகவே நான் இயேசுவின் மறுகண்ணத்தை காட்டு என்ற போதனையை பார்க்கிறேன் என்றாராம் மறுகண்ணத்தை காட்டு என்ற இயேசுவின் கூற்று ஹீரோத்தனமானதா அல்லது பைத்தியகாரத்தனமானதா துணிச்சலானதா மதியீனமானதா புனிதமானதா என்ற கேள்விகள் இயேசுவின் காலம் தொட்டு வரை நம்மையும் தொடர்ந்து கொண்டுள்ளன இன்றைய நச்சீதியில் இயேசு இந்த விவாதத்தை மேலும் நம்மில் கிளறிவிடுகிறார் நம்மை அறைந்த தன்னை அறைந்த காவலரை எதிர்த்து கேள்வி எழுப்பிய இயேசு இன்றைய நற்செய்தியில் மறுகண்டத்தை காட்டுங்கள் உள்ளாடையை பறிக்கிறவர்களுக்கு மேலாடையை மறுக்காதீர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு மைல் தூரம் சுமையை சுமந்து கொண்டு வழிநடக்க வற்புறுத்துவோருடன் இரண்டு மைல் செல்லுங்கள் என்கிறாரே என்று நீங்கள் கேட்பதும் என் காதில் விழுகிறது இயேசு இவைகளை கூறியுள்ளதற்கான காரணம் இன்றைய நற்செய்தியில் உள்ளது இன்றைய நற்செய்தி பகுதியே மலைப்பொழிவின் மையமான பகுதி என்று நற்செய்தி விரிவுரையாளர்கள் கூறுகின்றனர் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் மலைப்பொழிவின் பேறு பெற்றவர்கள் பற்றியும் கடந்த வாரம் கடவுளுடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி சட்டம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோம் இன்றைய நற்செய்தியிலே இயேசு சட்டம் தாண்டிய அன்பை பற்றி உண்மை நீதி தாண்டிய அன்பை பற்றி வலியுறுத்துவதை பார்க்கிறோம் இன்றைய நச்செய்தி பகுதியே மலைப்பொழிவின் மைய பகுதியாக அல்லது இதயமாகவும் கருதப்படுகிறது மறுகண்ணத்தை காட்டுவது குறித்து ஆழமாக சிந்திப்பது நல்லது மறுகண்ணம் தி அதர் சீக் என்ற வார்த்தைகளில் பல நல்ல விளக்கங்களும் குதர்க்கமான விளக்கங்களும் விவாதங்களும் இன்றும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அனைவரும் பழிவாங்கும் படலத்தில் இறங்கினால் உலகில் ஒருவருக்கும் கண்ணோ பல்லோ இருக்காது சரி பழிவாங்கும் படலம் வேண்டாம் அதற்கு அடுத்த நிலையில் காந்தியின் நண்பர் சார்லி கூறியது போல துஷ்டனை கண்டால் தூர விலகலாமே துஷ்டனை கண்டு ஓடி போவதனால் நமக்கு வரப்போகும் பிரச்சனை வேண்டுமானால் தீரலாம் ஆனால் அந்த பிரச்சனையின் பிறப்பிடமான துஷ்டன் மாறுவதற்கான வாய்ப்பே நாம் வழங்குவதில்லை இயேசு துஷ்டனுக்கு மறுகண்ணத்தை காட்டி உள்ளாடையையும் மேலாடையையும் விட்டு கொடுத்து இரண்டு மைல் வழி நடந்து மன மாறும் வாய்ப்பை வழங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த நற்செயல்கள் ஒருவருக்கு தன்னை புண்ணியம் சேர்க்க அல்ல ஆன்ம வளத்துடன் எதிரியை நற்செயல்கள் மூலம் எதிர்கொள்கையில் எதிரியின் உள்ளத்தில் மாறுதல் உதிக்கும் தீயவர்கள் எதிரிகள் மனம் மாறும் வரை நமது மறுகண்ணம் காட்டும் நற்செயல்கள் தொடர வேண்டும் என்பதே இயேசுதம் சீடர்களுக்கு மலைப்பு வழி வழியாக விடுக்கும் சவாலாக உள்ளது மறுகண்ணத்தை காட்டியதால் பகைவரிடம் அன்பு கொண்டு மன்னித்ததால் பகைவரிடம் ஏற்படும் மனமாற்றம் மறுவாழ்வு குறித்த நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம் நமது அன்றாட செய்தித்தாள்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பதில் நிகழ்வுகளை செய்தியாக்கும் அளவுக்கு மருகண்ணத்தை காட்டி ஏழைகளை தீயவர்களை மன்னித்து ஏழைகளுக்கு உதவி செய்து ஏற்படுத்திய மனமாற்று நிகழ்வுகளை செய்தியாக கதைகளாக மாற்றுவதில்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழிக்கு பழி என்ற மனித வரலாற்றை மனித இரத்தத்தினால் எழுத நினைப்பவர்கள் பற்றி சொல்லப்படும் ஒரு சீன பழமொழி இது பழிக்கு பழி வாங்கவர் பழி வாங்குவவருக்கு பழிக்கு பழி வாங்க நினைப்பவன் இரு சவக்குழிகளை தோண்ட வேண்டும் ஒன்று மற்றவருக்கு மற்றொன்று தனக்கு இந்த ஆண்டவருடைய கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் எதிரிகளை அன்பு செய்யுங்கள் உங்களை யாராவது வழக்கண்ணத்தில் இறைந்தால் உங்களது இடக்கண்ணத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வெவிலியத்தினுடைய பின்னணியை நாம் சற்று அறிவது நல்லது மக்கள் நாடோடிகளாக சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஒரு குழுவில் உள்ள ஒருவர் மற்றொரு குழுவில் உள்ள ஒருவரை தாக்கி தீங்கு செய்கையில் அது இரு குழுக்களுக்கிடையே மோதலாகி பெரும் பொருள் சேதம் உயிர் சேதம் நிகழ்த்தும் என்பதனால் அதை தவிர்க்கவே பண்டைய காலத்தில் ஓர் ஒழுங்கு கொண்டு வரப்பட்டது அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இச்சட்டம் இரு குழுக்களிலிருந்தும் தாக்கி தாக்கப்பட்ட இருவருக்குமிடையேயான பிரச்சனையை தீர்க்கப்பட்டது ஒருவர் மற்றொருவரின் கண்ணை தாக்கி அளித்திருந்தால் இவனுக்கும் அதே தண்டனை வழங்கி அவனுடைய கண்ணை தாக்கி அளிப்பது இயேசு வாழ்ந்த காலம் வரை இச்சட்டம் தான் வழக்கத்தில் இருந்தது திருச்சட்டத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறிய இயேசு தமது இரையாட்சியின் மக்கள் பகைவருக்கு அன்பு என்ற பழைய ஏற்பாட்டு போதனைக்கு புத்துயிரூட்ட அழைப்பு விடுக்கிறார் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் கால்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு குருவாயாக என்கிறது லேவியர் ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் பதினெட்டு இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது அதுபோல நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதிலே அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன் அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே என்று நீதிமொழிகள் நமக்கு சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தி ஒன்னிலே உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்கிறது மேலும் புலம்பலாகமும் மூணாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே தங்களை அறைபவர்களுக்கு கண்ணத்தை காட்டட்டும் என்பன போன்ற பழைய ஏற்பாட்டு சட்டங்களை நிறைவேற்ற இயேசு முயல்வதே இன்றைய நற்செய்தியாகும் தீமையை அநீதியை எதிர்த்துச் செல்லும் எதிர்க்கச் சொல்லும் இயேசு அதே அநீதியை இன்னொரு அநீதி மூலம் தீமை மூலம் நாம் தீர்க்க முடியாது என்பதையும் கூறுகிறார் ஏனெனில் தீமையை தீமையால் வெல்ல முடியாது என்பதே இயேசுவின் அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றைய நச்சீதியில் அதிகாரத்தை பணபலத்தை துஷ்பிரயோகம் செய்து பிறரை வதைப்பவர்களை கிறிஸ்தவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு இயேசு மூன்று எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கிறார் ஒன்று வழக்கெண்ணத்தை காட்டு என்பன வழக்கையின் பின்புறம் கொண்டு ஒருவரை அறைவது அந்த நபரை இழிவுபடுத்தும் செயலாகும் வழக்கையின் பின்புறம் கொண்டு இன்னொரு முறை அறைய இயலாமலும் எதிர்க்காமல் வழக்கண்ணத்தை காட்டுகின்ற நபரின் ஆன்ம கண்டும் உங்களை அறைகிறவர் வெட்கி நாணி மனம் வருந்தி மனம் வாருவார் என்பதை குறித்தே அது நமக்கு காட்டுகிறது ரெண்டு இயேசு காலத்து யூதர்கள் உள்ளாடையுடன் மேலாடையையும் அணிவார்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒருவனை வலுக்கட்டாயமாக அவனது உள்ளாடையை உரியும் நபரிடம் அந்த நபர் தனது மேலாடையையும் கொடுக்கட்டும் கடனுக்காக ஒருவனை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்திய தனது முறையற்ற செயலை எண்ணி அந்த நபர் மனமாற்றம் பெறக்கூடும் என்பதே இயேசுவின் நம்பிக்கை மூன்று உரோமை படைவீரர்கள் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி சாதாரண சாமானிய மக்களை கட்டாயப்படுத்தி தங்கள் பயணத்திலே தங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு தங்களுடன் வழிகாட்டியாக உடன் நடக்க கட்டாயப்படுத்துகின்ற வழக்கம் இருந்தது அதை குறித்துதான் யாராவது உங்களை ஒரு மைல் வர சொன்னால் இரண்டு மைல் வழி நடந்து என்ன செய்தாருக்கும் இனியவே செய்வார்கள் இயேசுவின் சீடர்கள் என்ற உண்மையை உணர்த்தும்படியும் இதை காணுகின்ற புறவினத்தார் தங்கள் செயலுக்காக வெட்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்ப நீங்கள் வாய்ப்பளிக்கிறீர்கள் என்பதையும் இயேசு குறிப்பிடுகிறார் இந்த மூன்று நிகழ்வுகளும் தான் இயேசு நாம் தீயவர்களை அனிதம் செய்கிறவர்களை நமக்கு எதிரானவர்களை நம் எதிரிகளை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியமான மூன்று உதாரணமாக இருக்கிறது இயேசுவின் போதனை நடைமுறைக்கு சாத்தியமா இயேசுவின் போதனையை நாம் இன்றைய உலகத்திலே தீயவர்களும் மனிதர்களும் அக்கிரமம் புரிகிறவர்களும் அதிகரித்து விட்ட காலத்திலே நாம் கடைபிடிக்க முடியுமா என்று நாம் நினைக்கலாம் தீமை செய்பவர்களை எதிர்க்க வேண்டாம் பதிலுக்கு பதில் சரியல்ல என்னும் இயேசுவின் அறைகோள்வல் சாத்தியமா என்பது உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு கேள்விதான் நடைமுறைக்கு ஒத்து வருமா இதுதான் இயேசுவின் குறுகளான பாதை வழியே நுழைய முற்படுங்கள் என்ற அழைப்பா என்ற கேள்விகள் எழும்புகின்ற நமக்கு இயேசு தரும் பதில் என்ன பகையும் தீர்த்தலும் வஞ்சகமும் பொறாமையும் மலிந்து போன உலகில் தூய்மையான நெஞ்சத்தோடு பயணிப்பது சவாலானது இல்லையா சவால் தான் நமது கேள்விகளுக்கு இயேசு இரண்டு வழிகளில் பதில் சொல்கிறார் ஒன்று கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் போல் வாழ முடியாது வாழ்ந்தால் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இயேசுவின் சீடர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று மற்றவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்ற கோணத்திலான கேள்வி மூலம் நம்மை வித்தியாசமானவர்களாக வாழ இயேசு அழைக்கிறார் அந்த வித்தியாசமான வாழ்க்கைதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியமான வாழ்க்கை என்பதையும் குறிப்பிடுகிறார் கிறிஸ்டியன்ஸ் கால் டு கிரியேட் பை பீங் எக்ஸப்ஷனல் டு திங்க் பியாண்ட் த நாம்ஸ் செட் பை தோசை என்று கூறுவார்கள் இரண்டு தீமையை தீமையால் வெல்ல முடியாது இருளை கொண்டு இருளை விரட்ட முடியுமா இயேசு இதை உறுதியாக நம்பினார் இது குறித்து புனித பவுலடியார் ரோமர் திருமுகம் பனிரெண்டு இருபத்தி ஒன்னிலே சொல்லுவார் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் தீம் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்பார் பழிக்கு பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் என்று பவுலடியார் ரோமர்களை திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பது இருபதுல குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கிறோம் கல்வியும் கலாச்சாரமும் பண்பாடும் வளர்ச்சியடைந்த பல ஏற்பாட்டு காலத்தில் பழிவாங்குதல் ஒரு பாவச் செயலாக கருதப்படா படாமல் தற்காப்பு செயலாகவும் நீதியானதாகவும் கருதப்பட்டது தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யட்டும் முறிப்புக்கு முறிப்பு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுபோன்ற போன்ற காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும் விலங்கை கொன்றதால் பதிலாக விலங்கை கொல்ல வேண்டும் மனிதரை கொன்றால் கொலைக்கு மனிதரையும் கொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட சட்டங்களை லேவியராகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பது இருபத்தொன்னிலும் விடுதலை பயணம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூணிலிருந்து இருபத்தைந்து வரையும் இணைச்சட்டம் பத்தொன்பது ரெண்டிலிருந்து பத்து வரையும் நாம் வாசிக்கிறோம் ஆனால் இயேசுவின் வருகையால் மன்னகத்தில் அன்பும் அருளும் இரக்கமும் சுரக்கும் இரையாட்சி மலர்ந்தது இந்த அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் கருணையையும் கடைபிடித்து வாழ்கிறவர்களே பேறு பெற்றவர்கள் என்று தன்னுடைய மலைப்பொழிவை இயேசு தொடர்ந்தார் கண்ணுக்கு கண் என்பதில் நீதி ஆனாலும் நீதி தாண்டிய அன்பே கிறிஸ்தவம் என்பதை அடிக்கோடு இருக்கிறார் ஆண்டவர் அதிகாரத்தை கையிலெடுத்து நீதியின்படி பழிக்கு பழி வாங்குவதை விடுத்து அன்பு காட்டி மன்னித்து இரக்கத்துடன் இனியவை செய்வதே இரக்கமும் அருளும் நிறைந்த இறைமக்களுக்குரிய வாழ்க்கை முறை என்பதையும் கலாச்சாரம் என்பதையும் இயேசு விளக்குகிறார் கல்லான இதயமுடையவர்களுக்குள்ளும் புக சிறந்த வழி அன்பு வழிதான் இதுவே முதற்படி அன்புக்கான கதவு மூடப்பட்டாலும் இரக்கம் என்ற பின் கதவு வழியாக நம்மால் இரக்கமற்றவர்களின் இதயத்திற்குள் கட்டாயம் நுழைய முடியும் என்கிறார் இயேசு நீதியை விட அன்பே அன்பை தேடுவதே கிறிஸ்தவம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றாலும் அது அன்பற்ற சட்டம் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பாவம் செய்கிறவர் கடவுளின் அன்பிற்கு தனது இதயத்தை மூடிவிடுகிறார் பாவம் செய்பவர்களை நாம் தொடர்ந்து அன்பு செய்கையில் இன்னா செய்தாருக்கும் இனியவையே செய்கையில் கடவுள் கடவுளின் பின்கதவு வழியாக அவர்களுக்குள் நம்மால் புகுத்த முடியும் ஆக கடவுள் ஒருவருடைய மனதிற்குள் நுழைவதற்கு அவர்களை தவறு செய்தாலும் அவர்களை தொடர்ந்து அன்பு செய்து இனியவை செய்து இறைவன் அவர்கள் இதயத்தில் புகுவதற்கான வழியாக நாம் இருக்க வேண்டும் தீயவர்களின் தீய வழிகளையே நாமும் பின்பற்றாமல் தீயவர்களை பாவம் செய்வதிலிருந்து தடுக்கவும் தாராளமாக கேட்பதற்கு மேலாக அன்பு கொடுத்தும் அவர்களின் கல்லான மனதை கரைக்கவும் முடியும் என்பதே இயேசுவின் அசைக்க முடியாத நம்பிக்கை வெறுப்புக்கு பதில் எப்படி அன்பு செலுத்துவது பழிக்கு பழி என்ற வெறுப்பை சுமந்து தெரியும் மனம் அமிலத்தை சுரந்துள்ள கிண்ணத்தை போன்றது கிண்ணத்தில் அமிலம் உள்ளவரை கிண்ணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து முற்றிலும் அழித்துவிடும் பழிக்கு பழி என்னும் அமிலத்தை தூர எறிந்துவிட்டு அன்பு என்னும் அமுதத்தை மனிதல் மனதில் நிரப்புவோம் மன்னிப்பால் மருகண்ணத்தை காட்டுவதால் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி என்றும் மறுகண்ணத்தை காட்டுகையில் அறைந்தவரிடம் மனமாற்றம் ஏற்பட கனிவும் துணிவும் தேவை என்பதையும் கற்றுக்கொள்வோம் நான்கு வழி சாலையில் லாரி ஒன்று நின்றுவிட்டது உள்ளே சாப்பிட சென்ற ஓட்டுநர் பரிமாறுகிறவர் அவர் ஆர்டர் செய்த உணவை கொண்டு வந்து கொடுக்கிறார் பசியோடு இருந்த ஓட்டுநர் அதை சாப்பிடுமன் அந்த உணவகத்திற்குள் பைக்கில் வந்த நான்கு ரவுடிகள் அவருடைய உணவை பறித்து எக்காலமாக சிரிக்கிறார்கள் எகத்தாலமாக கிண்டல் செய்கிறார்கள் அந்த லாரி டிரைவர் ஆர்டர் செய்த உணவுக்குரிய தொகையை செலுத்திவிட்டு வெளியே போகிறார் ரவுடிகளில் ஒருவன் சொல்லுகிறான் அந்த ஆளுக்கு பேசத் தெரியாது என்று நினைக்கிறேன் என்கிறான் ஊமையாக இருக்கலாம் என்கிறான் இன்னொருவன் மற்றொருவன் அவன் பயந்தாங்கொள்ளி போலும் கையை கூட நம்மை குறித்து ஓங்கவில்லை ஓடிப்போய் விட்டான் என்கிறான் இப்படி சொல்லி ரவுடிகள் தாங்கள் செய்த தீமையை நினைத்து சிரித்து கொண்டிருக்கையில் ஓட்டலில் பரிமாறுகிறவர் ஓடி வந்து அவனுக்கு லாரி ஓட்டவும் தெரியும் என்று நினைக்கிறேன் உங்கள் நான்கு பேரின் மோட்டார் சைக்கிள் எல்லாவற்றையும் தன் லாரியை ஏற்றி நொறுக்கி விட்டு போய்விட்டான் என்று சொன்னாராம் இந்த கதை நம்மில் இனம்புரியாத மகிழ்ச்சியை உருவாக்கலாம் லாரி ஓட்டுநர் ரவுடிகளுக்கு நல்ல பாடம் சொல்லி சென்றுள்ளார் என்று நாம் கூறலாம் பழிக்கு பழியை பல வகைகளில் காணும்போது நாமும் ரசிக்கிறவர்களாகவும் ருசிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் ஆனால் பழிக்கு பழி பதில் அல்ல கண்ணுக்கு கண் பதில் அல்ல இவை எதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை அல்ல என்பதை விளக்கும் இன்றைய நற்செய்தி கிறிஸ்தவர்கள் அன்பினால் உந்தப்பட்டு இன்னா செய்தாருக்கும் இனியவையே செய்கிறவர்களாய் வாழும் கண்ணியமான ஆனால் கடினமான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பே நம் வழியாகட்டும் அன்பே நம் வேதமாகட்டும் அன்பே நம் உள்ளத்தை இயக்கட்டும் அன்பே நம் வாழ்க்கையின் பாடமாகட்டும் அன்பால் அனைவரையும் வென்று ஆண்டவருக்குள் அழைத்து வருகின்ற அன்புச் சீடர்களாக இருக்க இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்